ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். ஹோண்டா ஆக்டிவா ஐ அந்த வண்டியில் இருக்கக்கூடிய சிவிடியை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே இந்த போல்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், அதனால் அவுட்ரு கவர் மட்டும் அப்படி வெளியில் இழுத்த உடனே அழகாக வெளியில் வந்துடும். ஸோ இப்போ இந்த சிவிடியில் என்னென்ன பார்ட் இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். இந்த சிஸ்டமை வந்து வி பில்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருந்து பெல்ட் மூலமாக பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணும். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, இதை எப்படி வந்து டிஸ்மேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பின்பக்கம் இருக்கக்கூடிய, அதாவது முன்னாடி இன்ஜின் பவர் சைட் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ப்ரைமரி அப்படின்னு சொல்லுவோம், இந்த பின்பக்கம் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் செகண்டரின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோட்ராக் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல்டரை யூஸ் பண்ணி நம்ம பின்பக்கம் இருக்கக்கூடிய இந்த செகண்டரி ஷீவில் மூவபிள் ஷீவ் அப்படின்றத நம்ம ரொம்ப ஈஸியாக லாக் பண்ணி கழட்டிட முடியும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த போல்ட்டுக்கு அப்புறமா ஒரு வாசர் இருக்கும், அதை வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பீஸை வெளியே எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் வந்து கிளச் ஹவுசிங், லோக்கலில் கிளச் பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளச் ஹவுசிங் கழட்டினீங்கன்னா உள்ளுக்குள்ளே பிரேக் ஷூ மாதிரி ஒரு செட்டப் இருக்கும், அதை வந்து கிளச்சு ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளச் ஷூக்குள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷனை ரிமூவ் பண்ணணும். இப்போ என்னென்னா இந்த ப்ரைமரி ஷீவ்ஸை கலட்டுறதுக்கு எங்ககிட்ட ப்ராப்பரான ஸ்பெஷல் டூல்ஸ் வந்து இல்லைங்க. நம்மக்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் யமஹாவோட எல்லா ஸ்பெஷல் டூல்ஸுமே இருக்குது, பட் இது வந்து ஹோண்டா அப்படின்றனால எங்ககிட்ட ஸ்பெஷல் டூல்ஸை வந்து ப்ராப்பராக வந்து அவைலபிலிட்டி இல்லை. ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ரைமரி கியர்ஸை ரொட்டேட் பண்ணக்கூடிய சின்ன சின்ன கியர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ஆயில் சீல் ஒன்று வருங்க பின்பக்கம். ஸோ இந்த ஆயில் சீல் வந்து கட்டாகி உள்ளேருந்து ஆயில் லீக் ஆச்சு அப்படின்றது தான் கம்ப்ளைண்ட்டு. அந்த கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணுறதுக்காக கலட்டினப்போ சரி அப்படியே சிவிடி எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணோம். இப்போ நம்மக்கிட்ட ஸ்பெஷல் டூல் இல்லாதனால நம்ம வந்து இந்த ஸ்பார்க் பிளக் ஸ்பேனரில் சின்ன சைஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு ஃப்ரண்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த ப்ரைமரி ஷீவ் அப்படின்றது மூவ் ஆகாமல், அதாவது நம்ம சுற்றும் போது ரொட்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை வச்சு என்ன பண்ணியிருக்கோம்னா கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த நட்டை வந்து லூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நட்டை லூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே கழட்டி கையில் எடுத்துடலாம். ஸோ இந்த நட்டை கழட்டினதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாசர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வாசரை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இந்த மீதி இருக்கக்கூடிய பீசஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வெளியில் எடுக்க முடியும். இப்போ வந்து நம்ம கலட்டுறதுக்காக கொடுத்துருந்த அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஸ்பார்க் பிளக் ஸ்பேனரை வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரைமரி ஷீவை உருவணும்னா அப்படி அழகாக வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து ப்ரைமரியிலேயே வந்து மூவபிள் ஷீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தது வந்து ஃபிக்ஸ்டு ஷீவு, இப்போ கலட்ட போகிறது மூவபிள் ஷீவ். இந்த மூவபிள் ஷீவுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்பக்கம் வந்து ஒரு கவர் இருக்கும், அந்த கவருக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு 6 பால்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுடைய இந்த சிவிடியில் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த கவருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பால்ஸ் வந்து தேஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம கிளச் ஷூ கலட்டணும் இல்லைங்களா, அந்த கிளச் ஷூ மேலே இருக்கக்கூடிய மெட்டீரியல் லைனிங் வந்து தேஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கோம். இந்த சிவிடி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒவ்வொரு பார்ட்ஸையும் இண்டிவிஜுவலாக வச்சு அதை என்னென்ன டூலை வச்சு செக் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் கூடிய விரைவில் அடுத்த வீடியோ பதிவாக வந்து நம்ம வந்து போஸ்ட் போடுறோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே மறக்காமல் வெயிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.